புதுசாக நீங்கள் இப்போ ஒரு ஸ்மார்ட் ஃபோனுக்குள்ளே போக போகிறீங்க, அதாவது ஸ்மார்ட் ஃபோன் அதாவது டச் ஃபோன் புதுசாக இப்போ தான் நீங்கள் இப்போ ஃபஸ்ட் டைமே நீங்கள் இப்போ தான் வாங்குறீங்க அப்படின்னா, அப்படி இல்லைன்னா ஒரு ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டுக்கோ ஒரு பிகினர் லெவலாக இருக்கிற ஒரு மொபைல் வேணும், சின்ன சின்ன ப்ரொஃபஷனல் யூசேஜுக்கெல்லாம் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா 10,000 ரூபாங்கிற பட்ஜெட்டு ரொம்ப ரொம்ப போதும். இந்த பட்ஜெட்டுக்குள்ளேயே ஒரு நல்ல மொபைல் வாங்கலாம். ஆனால் நல்ல மொபைலுங்கிறது நீங்கள் நல்லா பார்த்து சூஸ் பண்ணணும். அதுக்கு இந்த வீடியோ ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது டாப் 5 பெஸ்ட் ஸ்மார்ட் ஃபோன் அண்டர் 10,000. 10,000 ரூபாய்க்குள்ளே எந்த மொபைல்லாம் பெஸ்ட் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன், அதை நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போய் 10,000 ரூபாய்க்குள்ளே ஒரு நல்ல மொபைலை பார்த்து நீங்கள் வாங்கிக்கோங்க. தமிழ் மொழியை நேசிக்கும் அனைவருக்கும் வணக்கம். ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான வீடியோஸ் பண்ணியிருக்கோம். 20,000 ரூபாய்க்குள்ளே 25,000 ரூபாய்க்குள்ளே 30,000 ரூபாய்க்குள்ளே ஒரு பெஸ்ட் ஸ்மார்ட் ஃபோன் அப்படிங்கிற வீடியோ பண்ணியிருக்கோம். நம்ம 10,000 ரூபாய்க்குள்ளே பண்ணாத ரீசன் என்ன அப்படின்னா, நிறையா ஃபோன் இப்போ வந்து பண்ணால் லான்ச் பண்ணவே இல்லை. லாஸ்ட் அந்த 2020 வரைக்குமே வந்து பண்ணால் நல்லா லான்ச் பண்ணாங்க. பாஸ்ட் 2 இயர்ஸாக வந்து பண்ணால் லான்ச் பண்ணலாம். அந்த அளவுக்கு 10,000க்குள்ளே ஒரு மொபைல்ஸ் அப்படிங்கிறது வந்து பண்ணால் லான்ச் பண்ணுறது இல்லை, ஓகேவா? ஸோ இப்போ கொஞ்சம் கொஞ்சம் இருக்குது, அதனால் அதில் உள்ள பெஸ்ட் பிக்ஸை நான் வந்து பண்ண எடுத்து வச்சிருக்கிறேன். ஸோ இது வந்து பண்ணால் என்னோட பிக்ஸ், ஓகேவா, எது பெஸ்ட்டாக இருக்கும் அப்படிங்கிற பார்த்து சூஸ் பண்ணி வச்சிருக்கேன். நீங்கள் வேணும்னா ரேங்கிங் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு 20,000 ரூபாய்க்குள்ளே மொபைல் வேணும் இல்லை 30,000 ரூபாய்க்குள்ளே மொபைல் வேணும், யாராவது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது கேட்டாங்கன்னா அவங்களுக்கு நம்மளுடைய வீடியோ சஜெஸ்ட் பண்ணுங்கள். பிளேலிஸ்ட்டோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், மேலே ஐகார்லேயே லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். எக்கச்சக்கமான வீடியோஸ் போட்டிருக்கோம், எது பெஸ்ட் மொபைல் பார்த்து நல்ல மொபைலாக பார்த்து வாங்குங்க. நம்ம எப்போவுமே க்ரைட்டேரியா அப்படிங்கிறது வச்சிருப்போம். ஸோ 10,000 ரூபாய்க்குள்ளே வாங்குறீங்கன்னா இந்த ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் கண்டிப்பாக இருக்கணும். அப்படின்னா தான் 10,000 ரூபாய்க்கு ஒருத்து. அப்படி என்ன ஸ்பெசிஃபிகேஷன்லாம் இருக்குன்னு பார்க்கலாம். 4GB RAM 64GB ஸ்டோரேஜ் வந்து கண்டிப்பாக இருக்கணும். 6.5 இன்ச் கொண்ட HD+ டிஸ்பிளே இருக்கணும். 5000mAh பேட்டரி. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட் சார்ஜிங் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. ஸோ 10 வாட்ஸ்லேருந்து 15 வாட்ஸ்க்குரிய ஒரு சார்ஜர் அடாப்டர். ஸோ நம்ம லிஸ்ட்ல 5வதா இருக்கிற மொபைல் மோட்டோ E32S அப்படிங்கிற ஒரு மொபைல் தான். இந்த மொபைலில் ஹீலியோ G37 அப்படிங்கிற ஒரு ப்ராசஸர் யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ப்ராசஸர் அப்படிங்கிறது போதுமான அளவு தான். இதில் உங்களுக்கு ஒரு இந்த பட்ஜெட்டில் ஒரு சூப்பரான ஃபோன், நல்ல ஒரு டீசெண்டான மொபைல், நல்ல கிளியர் யூ அந்த 10,000 பட்ஜெட் தெரியக்கூடாது அப்படிங்கிற மாதிரி மொபைல் ஒரு மொபைல் நீங்கள் ஏதாவது தேடிட்டு இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த மொபைலுக்கு போகலாம். அது யூஸ் பண்ணுறக்கே நல்ல ஒரு ப்ரீமியமான மொபைல் யூஸ் பண்ணுற ஒரு ஃபீலிங்ஸ் கிடைக்கும். ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா எல்லா ஒரு என்னோட வீடியோஸ்லையுமே சொல்லியிருக்கேன், மோட்டோ மொபைலில் அதோட யூஏ வேறு லெவலாக இருக்கும் அப்படிங்கிறது. இந்த மொபைலில் 4GB RAM 64GB வேரியன்ட் வருது. 5000mAh பேட்டரி, 10 வாட்ஸ்க்குரிய சார்ஜர் அடாப்டரும் வருது. ஸோ எல்லாமே ஓகே இந்த மொபைலில். அதர் தென் இந்த ப்ராசஸருமே பெருசாக குறை சொல்ல முடியாது, ஒரு சின்ன ட்ராபேக் தான். உங்களுக்கு பெர்ஃபார்மன்ஸ் எனக்கு அந்தளவுக்கு முக்கியம் இல்லை, நான் கேமிங்ஸ் எல்லாம் அந்தளவுக்கு ப்ளே பண்ண மாட்டேன் அப்படின்னா தாராளமாக இந்த மொபைலுக்கு நீங்கள் போகலாம். ஸோ இந்த இதில் நான் சொல்லியிருக்கிற இந்த வீடியோவில் சொல்லியிருக்கிற மொபைல்ஸோட லிங்க்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, டைரக்ட் லிங்க், அதை கிளிக் பண்ணி நீங்கள் தாராளமாக பை பண்ணிக்கலாம். நம்ம லிஸ்ட்டில் 4வதா இருக்கிற மொபைல் ரியல்மி C31 அப்படிங்கிற மொபைல் தான். இந்த மொபைல் யூனிசாக் T612 அப்படிங்கிற ஒரு ப்ராசஸரில் வருது. இந்த ப்ராசஸருங்கிறது நல்லாவே இருக்கும், பெர்ஃபார்மன்ஸ் வேறு லெவலாக இருக்கும் இந்த பட்ஜெட்டுக்கு. ஆண்ட்ராய்டு ஸ்கோர் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா 70% வரைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஹீலியோ G37 ப்ராசஸர் கம்பேர் பண்ணும்போது அதிகமாகவே இருக்குது. ஸோ ப்ராசஸருக்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்கீங்கன்னா தாராளமாக இந்த மொபைல் பார்க்கலாம். இந்த மொபைலில் வந்து பார்த்தீங்கன்னா டைப் சி சப்போர்ட் கிடையாது, அதாவது டைப் சி சார்ஜிங் போர்ட் கிடையாது. மோட்டோ மொபைலில் வந்து பார்த்தீங்கன்னா டைப் சி போர்ட் உண்டு. மற்ற எல்லாமே சிமிலர் தான் மோட்டோவுக்கும் இந்த மொபைலுக்கும். 5000mAh பேட்டரி, 6.5 இன்ச் HD+ டிஸ்பிளே, 4GB RAM 64GB வேரியண்ட்டு, மைக்ரோ யூஎஸ்பி தான் நம்மளை வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டவுன் பண்ணது, பட் ப்ராசஸர் அண்ட் பெர்ஃபார்மன்ஸ் அப் பண்ணுது. ஸோ உங்களுக்கு பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் முக்கியம் அப்படின்னா இந்த மொபைலை நீங்கள் வாங்கிக்கலாம். 10,000 ரூபாய்க்குள்ளே ஒரு மொபைல் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக அந்த செக்மெண்ட்டில் இன்ஃபினிக்ஸ் அப்படிங்கிற மொபைல் இருக்கணும். இன்ஃபினிக்ஸ் H12 Play இந்த மொபைல் தான் 3வது இடத்தை பிடிச்சிருக்கு. இந்த மொபைலில் உள்ள ஒரு ஸ்பெஷல் ஃபியூச்சர் அப்படின்னா இதோட ரெஃப்ரெஷ் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 90Hz கொடுத்துருக்காங்க. ஸோ 10,000 ரூபாய்க்கு 90Hz ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம் தான். மற்ற பிராண்ட்ஸ்லாம் 60Hz கொடுக்கும்போது 6.82 இன்ச் கொண்ட HD+ டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. ப்ராசஸர் வந்து பார்த்தீங்கன்னா யூனிசாக் T610 அப்படிங்கிற ப்ராசஸர். 612 இது கொஞ்சம் தான் டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஸோ மற்ற மொபைல்ஸ் மாதிரியுமே எல்லா ஃபியூச்சர்ஸுமே இதில் இருக்குது. டைப் சி இருக்குது, ஃபிங்கர் பிரிண்ட். ஸோ ஃபிங்கர் பிரிண்ட் எல்லா மொபைல்ஸுமே இருக்கும். அதுக்கப்புறம் உங்களுக்கு கொஞ்சம் பட்ஜெட் ப்ராப்ளம்ப்பா, எனக்கு வந்து 8500 அந்த மாதிரி தான் போட முடியும், 8000 ரூபா தான் போட முடியும்னா கண்டிப்பாக இந்த மொபைல் போகலாம். இதோட ப்ரைஸ் அரௌண்ட் 8.5K தான் வருது. ஸோ தாராளமாக இந்த மொபைலுக்கு போகலாம். ஆனால் வேல்யூ ஃபார் மணி, குட் மொபைல். ஸோ நம்ம லிஸ்ட்டில் 2வதா இருக்கிற மொபைல் இன்ஃபினிக்ஸ் H11 2022. இந்த மொபைல் அதாவது நீங்கள் உங்களுக்கு டிஸ்பிளேக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் கொடுப்பீங்க, எனக்கு டிஸ்பிளே தான் ரொம்ப முக்கியமாக வேணும்னா தாராளமாக இந்த மொபைலுக்கு போகலாம். 6.7 இன்ச் கொண்ட பெரிய டிஸ்பிளே, ஃபுல் HD+ டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க.
ஸோ இந்த பட்ஜெட்டுக்கு ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் டிஸ்பிளேங்கிறது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம் தான். மாடர்ன் பஞ்ச் ஹோல் டிஸ்பிளே யூனிசாக T610 அப்படிங்கிற ப்ராசஸர் நல்ல ப்ராசஸர் தான், டீசெண்டான பெர்ஃபார்மன்ஸோட. இப்போ T612 அப்படிங்கிற வந்து ஹை ஹேண்ட்னா T610 அப்படிங்கிறது அதுக்கு நெக்ஸ்ட் லெவலில் இருக்கிறது தான். 5000 mAh பேட்டரி, டைப் சி, ஃபிங்கர் பிரிண்ட், இதே மாதிரி எக்கச்சக்கமானது இருக்கு. ஸோ கிட்டத்தட்ட 999 ரூபா வருது இந்த மொபைல். ஸோ கிட்டத்தட்ட 999 ரூபா வருது இந்த மொபைல். கிட்டத்தட்ட 9999 ரூபா வருது இந்த மொபைல். இந்த மொபைல் நீங்க தாராளமா வாங்கிக்கலாம். அதனால தான் இந்த மொபைல் நம்ம இதுல 2000 பிடிச்சிருக்கு. ஸோ நல்ல ஒரு டாப் பெர்ஃபார்மன்ஸ்ல உள்ள மொபைல்ஸ் நான் எதுவுமே சொல்லல, பட் இப்போ ஃபர்ஸ்டா இருக்கிற மொபைல் அந்த மொபைல் தான். என்ன ப்ராசஸர்னா ஸ்னாப் டிராகன்ல உள்ள ஒரு ப்ராசஸ், ஸ்னாப் டிராகன் 680 அப்படிங்கிற ஒரு ப்ராசஸ். இந்த ப்ராசஸரில் உள்ள மொபைல் தான் நம்ம இப்போ சொல்ல போகிறோம். அது அந்த மொபைல்ஸ், அதாவது அந்த ப்ராசஸர் வச்சு மொபைல்ஸ் எல்லாமே 15K to 20K 15,000 to 20,000 தான் வரும். பட் இந்த மொபைல் வந்து பார்த்தீங்கன்னா 10,500 வந்திருக்கு. ஸோ ஒரு 500 வந்து கொஞ்சம் இன்க்ரீஸு. உங்களால் போட முடியும்னா தாராளமாக இந்த மொபைலை வாங்க, செம்மையான பெர்ஃபார்மன்ஸ் இருக்கும் இந்த ஒரு பட்ஜெட்டில். அப்படி என்னடா மொபைல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெட்மி தரப்புலேருந்து ரெட்மி 10. ஸோ ரெட்மி தரப்புலேருந்து கொடுக்குற மொபைல் எல்லாமே நல்லா தான் கொடுக்குறாங்க. இந்த மொபைல் ஃபஸ்ட்டாக படித்ததுக்கான காரணம் அதோட பெர்ஃபார்மன்ஸ் தான். ஸோ அதோட பெர்ஃபார்மன்ஸ் மட்டும் இல்லை, எல்லாமே சூப்பராக இருக்குது. 6.7 inch கொண்ட ஹெச்டி ப்ளஸ் டிஸ்பிளே, 6000 mAh பேட்டரி, 18W சார்ஜரும் கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் கேமராவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோக்கா இம்பார்ட்டன்ட் கொடுக்கல, 10,000 ரூபாய்க்குள்ளன்னு. பட் இந்த மொபைலில் கேமராவுக்குமே இம்பார்ட்டன்ட் கொடுத்துருக்காங்க. 50MP ப்ரைமரி கேமராவும் ப்ளஸ் 12MP கேமராவும் கொடுத்துருக்காங்க. ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும், கிளாரிட்டியாக நல்லாயிருக்கும் இந்த பட்ஜெட்டில். ஸோ அரௌண்ட் 10,000 to 10,500 கண்டிப்பாக நான் இந்த மொபைல் தான் சொல்லுவேன். வேறு லெவலாக இருக்கும் இந்த மொபைல். அரௌண்ட் 10,000 கொடுக்குற காசுக்கு ஒர்த்தாக இருக்கும். 10,000 ரூபாய்க்கு நல்ல மொபைல் வாங்கினா இந்த மொபைலை தரலாமா வாங்கலாம். ஸோ உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாரும் 10,000 ரூபாய்க்கு இல்லை மொபைல்ஸ் எதுவும் பார்க்குறாங்கன்னு நினைக்கிறேன், மறக்காமல் அவங்களுக்கு ஷேர் பண்ணி விட்ருங்க. அவங்களும் பார்த்து நல்ல மொபைலாக வாங்கிக்கிட்டும். நீங்கள் யாரும் வாங்குறீங்க அப்படின்னா பெஸ்ட் பை லிங்க்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, டேரக்ட் லிங்க் தான் கிளிக் பண்ணி தரலாமா நீங்கள் வாங்கிக்கலாம், ஈஸியாக இருக்கும். ஸோ ஸ்டே டியூன் ஃபார் மோர் வீடியோஸ். இதே மாதிரி ஒரு சூப்பரான வீடியோவில் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். பை கைஸ். லைஃப் இஸ் ஃபேஷன். Fascinating stuff.